நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். சமூக வலைதளங்களில் எப்போ எந்த விஷயம் கிளிக் ஆகும், எப்போ எது ட்ரெண்ட் ஆகும், எப்போ எது வைரல் ஆகும் அப்படின்றத கணிக்கவே முடியாதுங்க. அது மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்கலாம், இல்லை தேவையே இல்லாத ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இல்லை முற்றிலும் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் பாட்டில் கேப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குங்க. இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம், இன்னும் ஒரு சிலர் வந்து ட்ரை கூட பண்ணியிருப்பீங்க. கிக்கி சேலஞ்ச் அப்படின்னாங்க, காரை ஓட்டி இறங்கி வந்து டான்ஸ் ஆடி அதில் நிறைய ப்ளஸ்ஸும் இருந்தது மைனஸும் இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ் பேக்கெட் சேலஞ்ச் சொன்னாங்க, அப்புறம் மோமோ சேலஞ்சு ஒன்று சொன்னாங்க, அப்புறம் 10 இயர்ஸ் சேலஞ்சு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவையும் இப்போ இருக்க ஃபோட்டோவையும் போட்டாகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. ஏதோ ஒரு பெரிய பூகம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளைவு வரப்போகுது, ஃபேஸ்புக் வந்து ஏமாத்துறாங்க, ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய அல்கோரிதம் ரெடி பண்ணுறாங்க, அதுக்காக தான் இந்த 10 இயர்ஸ் சேலஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசப்பட்டதுங்க. அப்படியே பேசிகிட்டே இருந்தாலும் அடுத்த ஒரு சேலஞ்ச் வந்த உடனே அந்த பழைய சேலஞ்ச் வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ ட்ரெண்டில் என்ன சேலஞ்ச் இருக்கோ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. டிக்டாக் வீடியோஸ் வந்து எப்படி ஃபேமஸ் ஆகுதோ அதே மாதிரி தாங்க டிக்டாக்லையும் இந்த சேலஞ்சை பண்ணி வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவும் ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக பிரபலங்கள் யாராவது இந்த மாதிரி சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சேலஞ்சோட ரீச்சுக்கு வந்து எல்லையே கிடையாது, பட்டி தொட்டி எல்லாம் எல்லாரும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ ரொம்பவே வைரலாக இருக்க ஃபேமஸாக இருக்க பாட்டில் கேப் சேலஞ்சு அதை முதன் முதலாக பண்ணவர் ஃபராபி டேவில்சன் அப்படின்ற நபர். தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கடந்த June 25 ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியை ரொம்பவே சூப்பராக கிக் பண்ணி கலட்டுறாரு. திரும்பவும் இன்னொரு கிக் பண்ணும்போது அந்த மூடி மேலேருந்து பறந்து போயிருதுங்க. இந்த மாதிரி 2 தடவை கிக் பண்ண ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறாரு. இந்த வீடியோ கீழே அவர் வந்து இந்த மாதிரி சேலஞ்சை யாராவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறாரு. இந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய பேர் இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா இந்த பாட்டில் கேப் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் வைரலாக ஆரம்பிக்குது. தமிழக மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஹாலிவுட் ஆக்டருங்க ஜேசன் ஸ்டாதம். அவர் ஹீரோவாக நடித்தாலும் சரி வில்லனாக நடித்தாலும் சரி பயங்கர ஃபேமஸ் தான். அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. அவரும் இந்த பாட்டில் கேப் சேலஞ்சில் வந்து ஈடுபடுறாரு. அவருடைய வீடியோவையும் அப்லோட் பண்ணுறாரு. ரொம்பவே ஸ்டைலாக பண்ணியிருக்காருங்க மனசே. அந்த வீடியோவும் பயங்கரமாக வைரலாகுது. அதை தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் அவர்கள் ஹிந்தியில், தமிழில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இவங்களும் இந்த பாட்டில் கேப் சேலஞ்சில் ஈடுபட்டு தங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே பயங்கரமாக வைரலாகி பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் இதில் வந்து பல்பும் வாங்கியிருக்காங்க பெருசாக. நிறைய பேர் ட்ரை பண்ணுறேன், ஐயோ எனக்கு கால் போச்சு கால் சுலுக்கிக்குச்சுன்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாட்டிலை அடித்து உடச்சிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த பாட்டில் யார் எதிர்த்தாப்பில் பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கி துவம்சம் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சேலஞ்சோட ரூலே வந்து பாட்டில் அடிக்காமல் பாட்டிலை உடைக்காமல் பாட்டில் கீழே விழுகாமல் அந்த பாட்டிலோட மூடியை மட்டும் கலட்டணும். உண்மையிலே இதை பண்ணுறது வந்து கராத்தே கற்றுக்கிட்டவங்களாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணுறாங்க. மற்றவங்களாம் ட்ரை பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கிக் பண்ணணும், அந்தளவுக்கு காலை தூக்கி கிக் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து சதைப்பிடிப்புலாம் கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நம்ம சேனல்லேருந்து கூட ஒரு 2-3 பேர் ட்ரை பண்ணாங்க, முடியல அவங்களால பாவம். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான சேலஞ்சாக தான் இருக்குது. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த கிக்கி சேலஞ்செலாம் பண்ணாங்க, அதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பரவாயில்லப்பா, உடம்பு கொஞ்சம் நல்லது தான், கை காலை தூக்கி ஏதாவது ட்ரை பண்ணால் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆகுது பண்ணுவாங்களே. ஃபோனுன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே எல்லோரும் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஃபோன் மூலமாக இப்படி ஒரு விஷயம் நல்ல விஷயமாவது நடக்குதுன்னு ஒரு சிலர் பாராட்டும் தெரிவிக்கிறாங்க. இந்த பாட்டில் கப் சேலஞ்சை அறிமுகப்படுத்தின ஃபராபி டேவில்சன் வந்து நிறைய கிக்ஸ் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காருங்க. ஒரு பென்சிலில் பென்சிலோட ஊக்கம் மட்டும் சூப்பராக கட் பண்ணுறாரு கிக் பண்ணி. மேலும் அவரோட ப்ரொஃபைல் பேஜில் போய் பார்த்தோம்னா நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஆனால் சரியான முறையில் ப்ராக்டிஸ் இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா சில பக்க விளைவுகள் ஏற்படும். அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம், உடம்புக்கு நல்ல விஷயமாகவே இருந்தாலும். இதே மாதிரி நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கணும், ஆனால் இன்னும் அவங்க ஜெயிலில் விட்டு வெளியே வரல. அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கும் உங்களோட ஆதரவை தெரிவிங்க அப்படின்றத சொல்லிவிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.